ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமக்கா. இப்போ நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபேஸ் மாஸ்க் எப்படி நம்மளே வீட்டில் டிஐஒய்வாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இதுக்கு ஒரு காட்டன் கிளாத் தேவை. 20 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டரில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிக்கிடும். இதை வந்து நான் சைடில் வந்து கட் பண்ண போகிறேன். காட்டன் கிளாத் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ரொம்ப நல்லது. இது காட்டன் கிளாத், ஃபேப்ரிக் கிளாத், எந்த கிளாத்தில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரு ஒன் டைம் பண்ணிவிட்டு நம்ம அடிக்கடி ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி செலவில் நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் சைடில் வந்து மடித்து தைக்கிறேன். ரெண்டு பக்கம் சைடில் மட்டும் மடித்து தைச்சா போதும். இது உங்களோட குழந்தைகள்லேருந்து, குழந்தைகள் கூட கடையில் கிடைக்கிற மாஸ்க்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிக்கலாம். சாதாரணமாக ஒரு ஹாட் வாட்டரில் ஏதாவது உங்களோட லிக்யூட் போட்டு இதை வாஷ் பண்ணாலே போதும். இதை இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி 5 சென்டிமீட்டர் அப்புறம் 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி மூணு இதாக மடிக்க போகிறோம். இது எதுக்குன்னா நம்மளோட நோஸுக்கும் மவுத்துக்கும் இடையில வந்து இந்த இடம் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம இந்த மாஸ்க் போட்டுகிட்டே நம்ம ஈஸியாக பேசலாம். கூடவே நம்ம ப்ரீத் பண்ணுறதுலலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுக்காக தான் நம்ம இந்த ஃபோல்டு கொடுக்குறோம். மூணு ஃபோல்டு மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அயன் பாக்ஸில் நம்ம இது பண்ணும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இது ஒரு 2 குட்டி துண்டு பீஸு. இதை வந்து நம்ம சைடில் கொடுத்து நம்ம சைடில் ஸ்டிச் பண்ண போகிறோம் மாஸ்கோட சைடில். அப்போ வந்து மாஸ்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கூட நம்ம அப்போ தான் எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ண வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிஐஒய் ஹேண்ட் சானிடைசர் வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கெமிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் எல்லாமே ஹோம்மேடாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா குட்டீஸ் இருக்கிறவங்க, வீட்டில் பெரியவங்க இருக்கிறவங்களுக்குலாம் இதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் இந்த துண்டு பீஸை நம்ம இதில் கொடுக்கோம். இது சாதாரண நேர் தையல் தான். உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா நீங்கள் கை வச்சே தைக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த துண்டு துணியை வந்து நீங்கள் தைச்சிட்டு அதை அப்படியே மடித்து திரும்ப ஒரு மடிப்பு வச்சு தையல் கொடுக்க போகிறோம். நார்மலான ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். மிஷின் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணாலும் வீட்டில் இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ நாள் இது ஸ்டெடியாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 15 சென்டிமீட்டரில் ஒரு 2 எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சென்டிமீட்டரில் தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. ஸோ நம்மளே வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிஐஒய்ஸ் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கடையில் கிடைக்கிறது யூஸ் பண்ணலன்னா இதே மாதிரி நீங்களே ஹோம்மேடாக ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்படும், அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.